வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவலான ஒரு ப்ரோமோவாக இருக்கு. என்னடா பிக் பாஸ் வீடு சைலண்டாக கொண்டாட்டமாக போகும்னு நினைச்சிங்களா? அதுக்கெல்லாம் நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. எதனா கொளுத்தி சம்பவத்தை போடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் எடுத்துகிட்டு வருவோம்ல, அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவில் ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடோட டைமென்ஷனே கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை தான் இந்த செகண்ட் ப்ரோமோவில் கொளுத்தி போட்டிருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லா கண்டெஸ்டன்ஸும் இருக்காங்க. எட்டு பேர், எட்டு பேரோட ஜேர்னியை வந்து மற்ற கண்டெஸ்டன்ஸ் வந்து விவரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், விசித்ராவோட ஜேர்னியை தினேஷ் விவரிப்பார், தினேஷோட ஜேர்னியை விசித்ரா விவரிப்பார் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. நீங்கள் உங்கள் ஜேர்னியை சொல்கிறதுன்றது வேற, ஆனால் உங்கள் ஜேர்னியை இன்னொருத்த சொல்கிற போது எவ்வளோ இது வச்சு பேசுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். வேற லெவலான சண்டைகள் வரும், கருத்து வேறுபாடு, முரண்பாடு, இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது. ஏன்னா அவங்க ஒரு எண்ணத்தில் பண்ணியிருப்பாங்க, பட் பார்க்குறவங்க எண்ணத்தில் வேறு மாதிரி இருக்கும்ல, அந்த எண்ணத்தோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தெளிவாக இருக்க போகுது. கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து பயங்கரமாக கொளுத்தி போட்டு சண்டையை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேன். சரி, இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேரோட பேர் வந்து சரியான காம்போவாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விசித்ரா வந்து தினேஷோட ஸ்டோரியோட நரேஷன் பண்ணுறாங்க, இந்த ஜேர்னியை நரேஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அங்கே ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தெரியும்ல ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதால. அடுத்தது மாயா வந்து அர்ச்சனாவோட ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க. ஸோ அர்ச்சனாவோட மூஞ்சியாக அங்கே வந்து வாயை கடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ மாயா ஏதோ செஞ்சுருக்காங்கன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து மாயா வச்சு செஞ்சிட்ருக்கார். ஸோ மணிக்கு தெரியும்ல மாயா எப்படி கேம் விளாடாங்க, இது பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய விஷ்ணு கூட டிஸ்கஸ் பண்ணுறதால மாயாவை மணி வச்சு செஞ்சுருப்பார். அது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவை பூர்ணிமா வச்சு செய்ய, பூர்ணிமாவை விஷ்ணு வச்சு செய்ய அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, மணிச்சந்திரா, விஜய் மற்றும் இன்னொருத்தர் யாருங்க, விசித்ரா, இந்த மூணு பேரோட ஸ்டோரி யார் நரேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது அஞ்சு பேரோட ஸ்டோரியை இவங்கெல்லாம் நரேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர்த்து வேறு என்ன நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பற்றி பேசுகிறது தான் மெயின் ஹைலைட்டாக இருக்குது. இந்த ஒரு சண்டை வந்து தொடருதுங்க. ஸோ அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வச்சு செஞ்சார்ல சேர்க்க சரியில்லைன்றது, அதுலேருந்து தொடர்ந்துக்கிட்டே வருது இந்த சண்டை. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமா வந்து, ஸோ விஷ்ணு வந்து அவருடைய காரியத்துக்காக அவருக்கு ஒரு வேலை ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார், எப்படி வேணாலும் இது பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணி அந்த காரியத்தை அடையிற வரையும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார், வேலை பார்த்துட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு பக்கம். ஸோ அவர் ஒரு பாயிண்டில் வந்து கண்கலந்தி மனம் உடஞ்சி அழுதுருக்காரு. அந்த நேரத்தில் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன், ஆதரவாக இருந்திருக்கேன், அந்தளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து விஷ்ணு கிட்ட இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. விஷ்ணுவோட கேம் பிளேயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்டில். ஆனால் இந்த வீட்லேயே எக்ஸ்ட்ரீமாக எப்படி எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணப்பட்டு தூக்கி போடப்பட்ட நாலு நான் கசிக்கு என்னை தூக்கி அடிச்சிருக்காரு விஷ்ணு, அந்தளவுக்கு என்னை யூஸ் பண்ணி முக்கால்வாசி கேமை விளையாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஓப்பனாக ஒரு பக்கம் பூர்ணிமா பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நானாக யூஸ் பண்ணேன், நீங்கள் தான் எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமாவை பார்த்து அடிக்கும்போது, ஏ நீங்கள் தேவையில்லாமல் பாயிண்ட்டு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா மாயா வருவாங்களா, தேவையில்லாமல் பாயிண்ட்டு பேசாதீங்க அப்படின்னும் போது, அப்படி தான் என்ன பாயிண்ட்டு, அங்கே கிட்ட பாயிண்ட்டே இல்லை, ஜீரோ ஜீரோ அப்படின்ற மாதிரி மாயாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லிட்டு விஷ்ணு இறங்கினாவே அடிக்கிற மூடில் தான் இருக்கார், வச்சு சம்பவத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான மூடில் தான் இருக்கார். ஸோ ஏன்னா அவங்க வீக்கெண்ட் எபிசோட்லேருந்து அது கண்டினியூ ஆகுது. இவர் சேர்க்கை சரியில்லைன்னு சொன்னதும் அவங்க தான் ஆரம்பித்தாங்கன்றதை வச்சுக்கலாம். நியூ இயர் ரெசல்யூஷனில் தான் ஆரம்பிச்சுது, இல்லை நியூ இயர் ரெசல்யூஷன் ரெண்டு, ஆமாம் சாரி, ஃபஸ்ட்டு சேர்க்கை சரியில்லைன்னு இவர் ஆரம்பித்தார். மறுநாள் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன்லேருந்து ஆரம்பித்து இந்த பகை வந்து தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. இவங்களும் கேஃப் கொடுக்கும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அடிக்கணுமோ அடித்து காலி பண்ணலான்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் அடித்தா நானும் திருப்பி அடிப்பேன், எனக்கும் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் திருப்பி திருப்பி அடிச்சிட்ருக்காரு. பட் இதன் மூலிமா என்னென்னா, கண்டிப்பாக நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து விஷ்ணு மற்றும் மாயா கிட்டே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, நான் அதை அடுத்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த வீடியோ இதில் பொறுத்தவரையும் நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக ஒரு ஃபன்னி மோடில் இருக்காங்களே, இப்போ இந்த விஷயங்கள் நரேட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விதமாக பண்ணியிருப்போம். ஆஸ் எ கண்டெஸ்டன்ஸாக வந்து நம்மளோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும், பட் நம்மளோட கேம் பிளேயோட பார்வை மற்றவங்க கண்ணோட்டத்தில், ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும்ல. அந்த கண்ணோட்டம் இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு முரண்பாடான கருத்துக்கள் வரும், நம்மளை இப்படி நினைக்கிறாங்களா அப்படின்றது தோணும். ஸோ மனதளவில் வந்து பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த டாஸ்க்கை வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேரிங்ஸ்லேயே தெரியுது, விசித்ரா மற்றும் தினேஷோட பேரிங், அப்புறம் மாயா வந்து அர்ச்சனாவை பற்றி பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் மணி மாயா. ஸோ இந்த மாதிரி பேரிங்லே வந்து பயங்கரமான பேரிங் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா